வணக்கம் நண்பா. ஒரு எலக்ட்ரிக் பைக்கை வச்சுக்கிட்டு லடாக் போக முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். எது போக முடியுமாவா? போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டியிருக்காங்க ஹைதராபாத்தை சேர்ந்த கிராவிட்டான் மோட்டார்ஸ். இவங்க வந்து 2016 இவங்களோட டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த பைக் தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட முதல் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ரிப்கேஜ் சேசிஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சேசிஸை பார்த்தீங்கன்னா பேக் போன் சேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பழைய காலத்து மாடல். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சில காரணத்தினால இதை யூஸ் பண்ண விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க இது திரும்பவும் கொண்டு வந்து இவங்களோட பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் பைக் எப்படி ஆஃப் ரோடுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம மறுக்கவே முடியாத மாதிரி இவங்க ஒரு சாதனையை பண்ணி காட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் இந்த பைக்கை ஓட்டிட்டு சாதிச்சு காட்டியிருக்காங்க. இந்த குவாண்டா பைக்கில் பார்த்தீங்கன்னா 3 kW BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. மிட்ரைவ் மோட்டார் இல்லை. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 km வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 0 to 40 km ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு 6 seconds ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லோட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 kg வரைக்கும் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் டார்க் அதாவது வீலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 172 Nm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி மூலமாக ஈகோ மோடில் 160 km வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள பேட்டரி பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பபிள் பேட்டரி தான். எங்கே வேணுமோ ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களாம். இந்த பேட்டரி ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வாங்கும்போது ஒரே ஒரு பேட்டரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி இன்னொரு பேட்டரி வாங்கி வச்சுக்கலாம். அந்த பேட்டரியை வந்து இந்த ஸ்பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ணுற மூலியமாக 320 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். அது ஈகோ மோடில் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இந்த பேட்டரி 100% சார்ஜ் பண்ண 3.5 hours ரெகுலர் சார்ஜரில் 4.5 hours சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த பைக்கோட லான்ச்சிங் என்னவோ முன்னாடியே ஆயிடுச்சு, அப்புறம் ஏன்டா அதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க புதுசாக இந்த ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, இதை பற்றி சோசியல் மீடியாவில் நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து கார்டுங்களா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்களாம். இந்த கார்டுங்களா அப்படிங்கிறது தான் வந்து லடாக். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வெறியோட சுற்றிட்டு இருக்காங்களே, நான் லடாக் போகிறேன்ட்டு அதே இடம் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அதாவது நடுவில் ஒரு கோடி கழிச்ச மாதிரி. இவங்க ட்ராவல் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4011 km. இதை தாண்டறதுக்கு இவங்களுக்கு 6.5 days ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்களால் தொடர்ந்து சார்ஜே போட முடியாமல் இந்த பைக்கை போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடியே ஒரு வேனில் வந்து பேட்டரி பேக்கப் இருக்குமா, பேட்டரி அப்படியே சார்ஜ் குறைய குறைய இவங்க வேறு பேட்டரி வந்து ஸ்வாப் பண்ணி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி போயிருந்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் லடாக் போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்குறாங்க. இந்த சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்டு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் இவங்க பண்ண இந்த அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. பொதுவாக நீங்கள் ஒரு ஐசி இன்ஜின் எடுத்துகிட்டு லடாக் போக போகிறேன் அப்படின்னு கிளம்பினீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த பைக்கை எடுத்துகிட்டு போனதுனால 4,100 km கடந்ததுக்கு வெறும் 400 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ண இந்த சாதனை வந்து நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் எப்படி இருக்கும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் யாருக்குமே தெரியாது. இவங்க இப்படி பண்ணதுனால இது ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இது ஒரு வர்த்தான விஷயம் தான். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.